ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, TNUSRB இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வில் முதல் நாள் நடைபெற்ற இந்த உடல் தகுதி தேர்வில் எத்தனை நபர்கள் தேர்ச்சி செய்யப்பட்டிருக்காங்க, அதே சமயம் எத்தனை நபர்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸை இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிருக்கிற இந்த சாட்டில் வந்து மொத்தம் 20 சென்டர்லையும் எத்தனை நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கு அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் இதில் இருக்கு. நம்ம இதில் இருக்கிற நம்பர்ஸையும் நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற நம்பர்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி எத்தனை நபர்கள் தேர்ச்சி செஞ்சுருக்காங்க, அதே சமயம் எத்தனை நபர்கள் டிஸ்குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸை தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை நபர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக 2228 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கு வந்து அழைச்சிருக்காங்க. அதில் 1425 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆண்கள் மட்டும் எவ்வளோ பேர் ரிஜெக்ட் செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி எவ்வளோ பேர் தேர்ச்சி செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸை பார்த்தலாம். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் மொத்தமாக 2228 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நடைபெற்ற உடல் தகுதி தேர்வுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் 1425 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட இரண்டாம் நாள் உடல் திறன் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதில் மட்டும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 803 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க, அதாவது டிஸ்குவாலிஃபைடு ஆயிருக்காங்க 803 நபர்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் பெண்கள் உட்பட 2215 பேர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட உடல் திறன் தகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3048 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில், அதாவது உடல் தகுதி தேர்வுக்கு 3048 நபர்களை வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அனுப்பி வர சொல்லியிருந்திருக்காங்க. அதில் 1812 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட உடல் திறன் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்றிருக்காங்க. இதில் வந்து இந்த சேலம் மாவட்டத்தில் மட்டும் 1236 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2393 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிற இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ரிசல்ட் மட்டும்தான், அதாவது ஃபஸ்ட்டு 3 நாட்களில் எத்தனை நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட் மட்டும் இதில் இருக்குது. 1028 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நாளில் மட்டும் 1028 நபர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு உடல் திறன் தகுதி போட்டிக்கு. ஓகேங்களா. 5 நாட்கள் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக 1628 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் மட்டும் செலக்ட் ஆயிருக்காங்க. அதே சமயத்தில் 765 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க பாய்ஸ் மட்டும். கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 2745 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் நாள் உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதில் 1822 பாய்ஸ். ஓகேங்களா. ஆண்கள் மட்டும் 1822 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட உடல் திறன் தகுதி போட்டிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் 923 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிருக்காங்க நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3437 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் 2298 நபர்கள் மட்டும்தான் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 1139 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைடாக இருக்காங்க நண்பர்களே. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1723 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் கட்ட உடல் தகுதி தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 985 நபர்கள் மட்டும்தான் அடுத்த கட்ட உடல் திறன் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயம் 740 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிஸ்குவாலிஃபைட் செய்யப்பட்டிருக்காங்க நண்பர்களே. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்திற்கான கரெக்டான நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதற்கான நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அது அந்த நம்பர்ஸை பார்த்துடலாம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2256 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் உடல் திறன் போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1545 நபர்கள் மட்டும்தான் அங்கே வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே சமயத்தில் 711 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆகிருக்காங்க நண்பர்களே. இது வரைக்கும் நமக்கு தெரிந்த ஒரு 6 சென்டரில் இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து 740 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடாக இருக்காங்க. அதே சமயம் கடலூர் மாவட்டத்தில் 923 நபர்களும், வேலூர் மாவட்டத்தில் 765 நபர்களும், விருதுநகர் மாவட்டத்தில் 803 நபர்களும், சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1236 நபர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1139 நபர்களும்,
விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1711 நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, சாரி டிஸ்குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. இந்த 7 மாவட்டங்களில் நடைபெற்ற உடல் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடைபெற்றிருக்கு. அதில் 11,500 நபர்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு 7,000 நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7,000 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் செஞ்சுருக்காங்க. நண்பர்களே, மீதி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் கூறிய நம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ.